ஹலோ மக்களே, வெல்கம் டு இன்க்ரெடிபிள் மிஸ்ட்ரி. விதவிதமான கலாச்சாரங்களும் கலைகளும் மக்களும் நிறைஞ்சி இருக்கிற நம்ம அழகான இந்தியா நாட்டில் மர்மங்களுக்கும் பஞ்சமே இல்லை. அந்த மாதிரி இன்னும் விளக்கப்படாத ஆராய்ச்சிப்படாத இந்தியாவோட அஞ்சு மர்மங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்பெல்லாம் ஒரு கிராமத்துக்கு நாலஞ்சு ட்வின்ஸ் பார்க்கறது ரொம்ப அதிசயம். ஆனால் கேரளாவில் இருக்கிற கோதனி கிராமத்தில் கிட்டத்தட்ட 220 ட்வின்ஸ் இருக்காங்க. இந்த இடத்த ட்வின்ஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் மூளையை கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட உணவு முறையா இல்லை மரபு மாற்ற முறையா இல்லை என்னன்னு இன்னும் தெரியலை. இதுக்கான சரியான ரீசனை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல மட்டுமே இந்த மாதிரி இவ்வளோ ட்வின்ஸ் ஏன் பிறக்கிறாங்கன்னு கண்டிப்பா உங்களை மர்மம்ன்ற ஒரு இருள் சூழ்ந்திருக்கும். நம்ம நாலாவதா பார்க்க போறது காந்தமலை, அதாவது மேக்னெட்டிக் ஹில்னு சொல்லப்படுற ஒரு இடம். இது லடாக் மாநிலத்துல கார்கில் மலைத்தொடருக்கு 30 கிலோமீட்டர் தள்ளி லே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்த சாலையில நீங்க உங்க வண்டியோ உங்க காரை நீங்க பார்க் பண்ணா அது தானா அந்த மலை மலை ஏறும்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் இங்க இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது உண்மையிலேயே அந்த மலை சாய்வா தான் இருக்கு, ஆனா நம்ம கண்களுக்கு இது மேடா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி அங்கே மட்டும் ஆக்ட் ஆகுது, மற்ற ரோட்லாம் இது ஏன் ஆக்ட் ஆகலன்ட்டு இன்னும் யாராலையும் விளக்க முடியல. அதனால இது இன்னும் மர்மமாவே இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற இந்த நிகழ்வு ரொம்பவே ஒரு மர்மமான ஒரு நிகழ்வு. நம்ம கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் 15th July 1957 அன்னைக்கு சிவப்பு நிறத்தில், அதாவது ரத்தம் மாதிரி மழை பெஞ்சது. ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எரிமலை வெடிப்புனால ஏற்பட்டதுனோ அதில் இருந்து வந்த துகள்களால தான் இப்படி மழை பெஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் இது ஒரு சாபம்னு நம்புகிறாங்க. கேரளாவில் அதிகமாக பசுமாடுகளை கொன்னதால இது ஏற்பட்டதுன்னு நம்புகிறாங்க. ஆனால் எப்படி அந்த இடத்துல மட்டும் எரிமலை வெடிப்புனால மழையாக பெஞ்சிச்சு, அதுவும் சிவப்பு நிறத்தில் மழையாக பெஞ்சிருக்குன்ட்டு இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல ஏன்ட்டு இது இன்னும் ஒரு மர்மமாகவே போயிட்டுருக்கு. நம்ம லிஸ்டில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது த லேக் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ். இந்த இடத்தை ரூப்காண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உத்தரகாண்டில் இருக்கிற இமாலய மலைத்தொடர்களில் 5020 மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஏரி. இந்த ஏரி வருஷத்தில் பாதி நாட்கள் உறைஞ்சி தான் இருக்கும். அப்படி பனி உருகிற நேரத்தில் இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா 300-600 மனித எலும்புகள் நம்ம கண்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற லோக்கல்ஸ் இந்த எலும்புக்கூடுகள் ராஜா கனோஜ் மற்றும் அவரது வைஃபோடது அப்படின்னு நம்புறாங்க. இந்த இடத்துக்கு போறவங்க சில சமயம் இந்த எலும்புக்கூட்டுகள் எழுந்து நடக்கிறத பார்த்துருக்காங்க. எப்படி இவ்வளோ உயரத்துல இவ்வளோ எலும்புக்கூடுகள் வந்துச்சு, எப்படி அந்த ராஜா தினம் அவங்க நம்புறாங்க, ஏன் அந்த எலும்புக்கூடுகள் எழுந்து நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, இது இன்னும் ஒரு மர்மமாவே போயிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது த சூசைடிங் ஆஃப் பேர்ட்ஸ். கடந்த 100 வருஷங்களா செப்டம்பர் நவம்பர் மாதங்களுக்கு இடையில இரவு 7 மணில இருந்து 10 மணிக்குள்ள இந்தியால இருக்கிற ஜட்டிங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மர்மமான நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு வருது. சரியா அந்த இரவு நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த இடத்துக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் பறந்து பில்டிங்ஸ்ல மோதியும் செவத்துல மோதியும் சில பறவைகள் தானாவும் இங்க இறந்து போனாங்க. இந்த நிகழ்வை விளக்குறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கிற லோக்கல்ஸ் இது ஒரு தீய சக்தியோட செயல் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா சயின்டிஸ்ட் சொல்ற கருத்து என்னன்னா இங்க அதிகமான ரேடியேஷன்ஸ் இருக்கு, செல்போன் ரேடியேஷன்ஸ், அதனாலதான் இந்த பறவைகள் பித்து பிடிச்சி அலையுதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற லோக்கல்ஸ் இது ஒரு தீய சக்தியோட முன்குறிப்பு அப்படின்னு நம்புறாங்க. இங்கேயோ இருந்து ஒரு தீய சக்தி கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவை தாக்க போகுதுன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இன்னும் இது ஒரு மர்மமாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்ப நாம பார்த்த இந்த அஞ்சு மர்மங்கள்ல எது உண்மையிலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அஞ்சு இடங்கள்ல எந்த இடத்துக்கு நீங்க போய் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்க வந்து நினைக்கிறீங்க அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரியஸ் டாபிக்ஸ் எல்லாம் பேசுற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ட்ரை டு ஸ்ப்ரெட் லவ். அண்ட் திஸ் இஸ்
இன்க்ரெடிபிள் மிஸ்ட்ரி.